கர்த்தருடைய ஜெபமானது நாம் ஒரு சீரான ஜெப வாழ்க்கையை கொண்டிருப்பதற்கு மிக உதவியாக இருக்கிறது. நம்மில் நாம் அநேக வேளைகளிலும் அநேகருடைய வாழ்க்கையிலும் சீரான ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருப்பதே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தோல்வி என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேகர் நாம் கர்த்தருக்குள்ளாய் வாழ வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். ஏன் சீரான ஒரு ஜப வாழ்க்கை நம்மில் இல்லாததே அதற்கு காரணம். ஜபம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு கூட கொண்டிருக்கும்படியான தொடர்பு. வேதம் தெளிவாக ஜபிப்பதனுடைய அவசியத்தை குறித்து கட்டளையிட்டிருக்கும் பொழுது நாம் ஜபிப்பாமல் இருப்பது தவறு, ஜபிக்காமல் இருப்பது பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மில் அநேகர் ஏன் சரியான ஜப வாழ்க்கையை கொண்டிராமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அதை குறித்த முக்கியத்துவத்தை ஒருவேளை மனதளவில் அறிந்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிரமத்தை பார்க்கிறோம். ஒன்று, நம்முடைய சொந்த விழுந்து போன மனித சுபாவம் தேவனை விட்டு எப்பொழுதும் விலகி ஓடவே தீவிரிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயற்கையான ஜென்ம சுபாவ மனிதன் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நம்மில் தாமே நாம் விழுந்து போன ஒரு மனித தன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் மேற்கொண்டு வாழ முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றியாய் நாம் நடப்பித்துக்கொள்ள முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் சுய நம்பிக்கை நம்மை அறிந்தோ அறியாமலோ நம்மில் ஆட்கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியோடு வாழ முடியும் என்பதான ஒரு பொய்யான நம்பிக்கை நம்மில் தாமே நமக்கு ஏற்படுகிறது. இதையோடு கூட சாத்தானும் ஜெபிக்க நம்மை விடுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக சமயங்களில் நாம் பார்த்திருக்கிறோம், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக பல தடைகள் வரும். ஜெபிக்க தீவிரிக்கும் பொழுதே அதற்குரிய பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் இது நிமித்தமாக நாம் அப்படியே ஜெபிக்காமல் விட்டுவிடக்கூடுமா? அது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா? நாம் எவ்வளவாக தேவனை அண்டிக் கொண்டு வாழ வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். உடைய கிருபைக்காக நாம் கெஞ்ச வேண்டிய அவசியத்தை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபாசன தண்டை வரும்படியாக தேவன் தாமே இரக்கத்தை பெறும்படியாக அழைத்திருந்தும் அவரிடத்தில் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உண்மையான விதத்தில் நாம் தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தில் போவதில்லை. உண்மைதான், விதமான இந்த பலவிதமான வேலைகளின் மத்தியிலே நாம் ஒருவேளை தனிமையான இடத்தை தெரிந்து கொண்டு ஜெபிப்பதும் கூட பல வேளைகளில் கடினமாக இருக்கு என்பதை குறித்து நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் கூட நான் அவ்விதமாக அதை சாக்காக கொண்டு எவ்விதம் நான் தேவனோடு கூட இவ்விதமான கொண்டிருக்கிற இந்த ஜெப வாழ்க்கையை நாம் விட்டு விடுவது, இது நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய மிக அவசியமான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நான் தனித்து ஜெபிக்கிற பழக்கங்கள் உண்டு. ஆனாலும் இதற்கு இடையிலும் கூட பல வேளைகளில் அவிதமாக நான் தடுமாறுவதை உணர்கிறேன். ஆனாலும் நேற்றைய தின ஜெப வாழ்க்கை எனக்கு உதவி செய்வதில்லை. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியதனுடைய அவசியம் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் மிக அதிகமாக இருப்பதினால் குறைந்தது 3 மணி நேரமாவது நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அமையானிலே ஜெப வாழ்க்கை என்பது வாழ்வா சாவா என்பதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உன்னதமான ஒரு மகிமைகரமான ஒரு அஸ்திவாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க சிந்திக்க அது எவ்வளவு உண்மையானது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அநேக வேளைகளில் உதவி செய்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியான இந்த தேவ வார்த்தையின் மூலமாக நாம் உறுதிப்படுகிற வேளையில் நாம் தேவனோடு கூட ஜெபிக்க வேண்டிய பேச வேண்டிய காரியத்தை நாம் தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நான் வெற்றியாய் வாழவே முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை நோக்கி பார்ப்பதனுடைய அவசியத்தை அறிந்திருப்பது மாத்திரம் எனக்கு போதாது. அதை நான் அதிகமாக நான் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. ஒவ்வொரு நாளும் இது போராட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. உண்மையான தேவன், வாக்கு மாறாத உண்மையுள்ள உண்மைத்தன்மையுள்ள தேவன் சொல்லியிருக்கும்படியான வார்த்தையை நாம் மறந்துவிடக்கூடாது. இவ்விதமான வேளைகளில் நான் எவ்விதமாய் ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் ஆழமாய் சிந்திக்கும் வேளையில் நமக்கு ஒரு சரியான ஒரு ஜெப முன் மாதிரியை, ஒரு வரைபடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை தனியான இடத்தில் நாம் போய் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய இந்த வரைபடத்தை, இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அவுட்லைன், இதை வைத்து கொண்டு நாம் எவ்வளவோ நேரம் ஜெபிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில அவ்விதமாகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய ஜெபம் எனக்கு ஜெப வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதை குறித்து நான் நிச்சயமாக தாழ்மையாய் சாட்சியிட முடியும். இது உண்மையான விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. எவ்விதமாக ஜெபிப்பது என்ற கேள்வி வரும் பொழுது நாம் அநேக வேளைகளில் எங்கு துவங்குவது, அவ்விதமான ஒரு எண்ணமானது வருகிறது. அநேக வேளைகளில் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு எங்கு துவங்குவது என்பது ஒரு பிரச்சனை. அநேக சமயங்களில் நாம் ஒரு சரியான துவக்கத்தை கொண்டிருப்பதில்லை, சரியான முடிவை கொண்டிருப்பதில்லை. நான் நடுவாக பல வேளைகளில் அதற்காக இதற்காக ஏதோ கொஞ்சம் அங்கும் இங்குமாக ஜெபிக்கும்படியான ஜெபத்தின் மூலமாக நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு சீரான விதத்தில் ஜெபிப்பதில்லை, ஜெப வாழ்க்கையை நாம் கொண்டிருப்பதில்லை. அம்மையாலே ஜெப வாழ்க்கை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக சமயங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்வியினுடைய காரியத்தை நாம் சிந்தித்து அதற்காக நாம் கருத்தாய் ஜெபிப்பதில்லை, கருத்தாய் போராடுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய பின்னடைவுக்கு இது மிகப்பெரிய ஒரு காரியம். அநேக வேளைகளில் நாம் நம்முடைய சாட்சியை இழக்கிறோம். நம்முடைய சொந்த குடும்பத்தில் நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் உறவுகளில், மற்றவருடைய உறவுகளில் நாம் சாட்சியை இழக்கிறோம். அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை குறித்து எண்ணி பார்ப்பதில்லை. இந்த உன்னதமான தேவனுக்கு மகிமையான சாட்சியாய் நான் வாழ வேண்டிய இந்த சூழ்நிலையில் நானே நிவிதமாய் வாழ வேண்டும். ஜப வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு தொடர் முயற்சி நம்மில் தாமே காணப்படுவது மிக அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் இந்த போராட்டத்தை அவர்கள் நிச்சயமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, சரியான ஜப வாழ்க்கை உள்ளவருடைய வாழ்க்கையில தேவனுடைய அனுக்கிரகத்தை நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். தேவனுடைய ஒத்தாசை நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையில தேவனை சார்ந்திருத்தல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நம்முடைய ஜப வாழ்க்கையை வெளிப்படுத்தும்படியான ஒரு அளவுகோலாக இருக்கிறது. கர்த்தரை நான் அதிகமாய் சார்ந்து கொண்டிருப்பேனானால் அதிகமாய் நான் ஜபிக்க முடியும். அநேக வேளைகளில் நம்முடைய சுய நம்பிக்கை, நான் என்னுடைய, அது நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் அது நம்மை ஆட்கொண்டிருப்பது நிமித்தமாக நாம் ஜெபிக்காமல் தவறிவிடுகிறோம். அநேக வேளைகளில் நாம் இதை குறித்து ஒருவேளை அங்கலாய்த்தாலும் கூட அதற்கான ஒரு உண்மையான கர்த்தருடைய கிருபையினால் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அநேக வேளைகளில் நம் உலகத்துக்குரிய காரியங்களில் எவ்வளோ உறுதிப்பாடை கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவிதமாக இருப்பதில்லை. கர்த்தருடைய ஜபம் சரியான ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அநேக வேளைகளில் நான் இந்த கர்த்தருடைய ஜபத்தை ஒரு வரைபடமாக வைத்து கொண்டு நான் ஜபிக்க ஆரம்பிக்கிறேன். அது மெய்யாலுமே என்னுடைய ஆத்மாவுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த ஒரு குறிப்பு வரைபடத்தை வைத்து கொண்டு நான் அநேக மணி நேரங்கள் செலவிடுவதற்கும் அது போதுமானதாக இருக்கிறது என்பதாக நிச்சயமாக நான் சொல்ல முடியும்.
ஆண்டவர் சொல்றார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நான் ஒவ்வொரு நாளும் பரத்தை நோக்கி பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன். தேவனுடைய அவிதமா அவர் அங்கிருக்கிறார் என்ற உணர்வோடும், நான் ஒரு நாள் அங்கே போவேன் என்பதை குறித்து நான் நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு கூட நான் ஜெபிக்கிறேன். அதை மையமாக வைத்து அதை விரிவாக்குகிறேன். பரத்தை குறித்து, சத்தியங்களை குறித்து நான் சிந்திக்கிறேன். இந்த உலகம் என்னுடையதல்ல, இந்த உலகத்தின் பிரஜை நான் அல்ல, நான் தேவனுடைய பிரஜை, நான் தேவனுடைய மனிதன், என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்பதை குறித்த நான் உண்மையான உணர்வோடு நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன். அதை மையமாக வைத்து நான் அவிதமாக ஒரு சிந்தனையோடு கூட ஜெபிக்கிறேன். அங்கு நாம் பார்க்கும் பொழுது, அங்கு பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்மை நான் அவரை துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அவருடைய குணங்களுக்காக, மேன்மைக்காக, மகத்துவத்துக்காக நான் துதிக்கிறேன், அவரை மேன்மேலுமாக போற்றுகிறேன். எந்த அளவுக்கு தேவன் உன்னதமானவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் விளங்கி கொண்டு வாழுகிறேனோ, அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய விசுவாச அளவுகளில் மேன்மேலும் பலப்படக்கூடிய காரியத்தை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற எத்தனையோ நன்மைகள், எத்தனை காரியங்கள், இவளெல்லாம் நான் எண்ணி பார்த்து அவைகளை நான் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நான் துதித்து ஸ்தோத்திரித்து போற்றுகிறேன். அவ்விதமாக நான் இந்த ஒரே ஒரு குறிப்பை வைத்து கொண்டு நான் விரிவுபடுத்துகிறேன். அதன் மூலமாக பல சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த தேடுதலோடு, அந்த உண்மையான ஒரு எண்ணத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரே ஒரு குறிப்பு பல நிமிடங்கள் ஜெபிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம், நீர் ராஜாவாக இருக்கிறீர் என்பதை குறித்து நான் அந்த இடத்துல புகழ்ந்து, ஆண்டவரே நீர் என்னுடைய ராஜாவாக இருக்க வேண்டும், அவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து சம்பவங்களையும் நீர் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதாக அதை நான் விரிவுபடுத்தி அதிகமாக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லும் பொழுது அந்த பூமியில் உள்ள அநேக மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய குடும்ப மக்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்டவரே உம்மையுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படவில்லையே, உம்முடைய மேலான சித்தம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு பாவியின் மரணத்தை தேவன் விரும்புகிறதில்லை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு பாவி மனந்திரும்ப வேண்டும் என்று, பூமியில் உள்ள எங்க எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நான் அநேகருக்காக ஜெபிக்க முடிகிறது. அநேகருடைய தேவைகளை கத்திருக்கொன்பாக, அவருடைய ஆத்தும தேவையை முக்கியமாக நான் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்க, அந்த காரியம் எனக்கு பல மணி நேரங்கள் ஜெபிப்பதற்கு எனக்கு அது நிச்சயமாக உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னுமாக தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என்னுடைய சரீர பிரகாரமான பல தேவைகள், அதே சமயத்தில் ஒரு எளிமையான முறையில் என்னுடைய ஒவ்வொரு இந்த உலகத்தில் நான் சந்திக்கிற பலவிதமான தேவைகளை குறித்து இன்னுமாக இவத நான் சொல்லும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது, அநேக வேளைகளில் எத்தனையோ பேருடைய நிலையை குறித்து நான் யோசிக்கிறேன். வறுமை, பசி, பட்டினியினால் கடந்து போகிற அநேக மக்களை குறித்து நான் யோசிக்கிறேன். முக்கியமாக இந்த கொரோனா நாட்களில் எத்தனையோ மக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது, ஒருவேளை நான் ஒருவேளை ஆகாரத்தை நன்றாக சாப்பிடும் பொழுது, ஆண்டவரே இன்று ஆகாரம் இல்லாமல் இருக்கும்படியான எத்தனையோ மக்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாகிய நான், மன உருக்கம் என்பது எனக்கு தேவை உண்டு அல்லவா? மன உருக்கம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பங்கு அல்லவா? ஏனென்று கேட்டால் என் எஜமானர் இரட்சகருமாகிய அவர் மன உருக்கம் உள்ளவர். அவர் சொன்னார், சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். அவர் சிலுவையில் அவிதமாக மன்னிக்கிறவராக இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த ஒரு உணர்வு எனில் வாழ்க்கையில் மன உருக்கத்தை கொடுக்கிறது, மற்றவர்களுக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு சிந்தை. அமையாலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு கடினமான பரிசையனை போல நான் வாழுவதல்ல,
இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன், மற்ற என்னோடு கூட இருக்கிறவருடைய ஒரு தேவையை உணர்ந்து நான் வாழ முடியவில்லை என்றால் நான் ஒரு பரிசேயனாகவே காணப்படுகிறேன். அநேக சமயங்களில் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற விதமான ஒரு குறுகிய ஒரு எண்ணமானது நம்மை பரிசேயனைப் போல வாழும்படியாக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் மன உருக்கம் எத்தனையோ பேருடைய தேவைகளை எண்ணி பார்க்கும் பொழுது, எத்தனையோ பேருடைய நிலைகளை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாச்சோ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். எத்தனையோ வசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய உண்மையான நிலை அன்று இன்றைக்கு அந்த சமாதானத்துக்கு அடுத்து அடைந்தது. ஆனால் அவருடைய நிலை என்னவாக போகிறது? அவர்கள் அதமாக்க போகிறார்கள் என்பதை குறித்து அவர் எண்ணி அதற்காக கலங்குகிறார். ஒரு நிகழ்வை எண்ணி அவர் அவதமாக மன உருக்கத்தோடு கூட அந்த எருசலே மக்களுக்காக ஜெபிக்கிறார். அருமையாளர்களே, நம்முடைய வாழ்க்கையில மன உருக்கம் தேவை. நாம் கடினமானவர்களாக இருக்கக்கூடாது. அநேக வேளைகளில் நான் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக அவருடைய நிலையில், ஒருவேளை அவர்களுடைய அவிதமான சூழ்நிலை எவதுமோ, அவருடைய உள்ளான இருதயத்தில் விதமான போராட்டம் நடைபெறுகிறதோ, இது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் விதமான நிலை காணப்படுகிறதோ என்பதை குறித்து நான் அவருடைய ஸ்தானத்தில் நின்று பார்த்து அவர்களுக்காக நான் அநேக வேளையில் ஜெபிக்க இது எனக்கு நிச்சயமாக உதவி செய்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பரிசேயனைப் போல நான் குற்றஞ்சாட்டும்படியாக எனக்காக மாத்திரமே நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அந்த பரிசேயன் அவன் தன்னை மட்டுமே புகழ்ச்சியாக சொன்னான். தன்னுடைய குடும்பத்துக்காக மாத்திரமே அவிதமாக அவன் ஜெபித்ததை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உலகத்தின் தேவைகளை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எத்தனையோ குடும்பங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது, அவருடைய நிலைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் விதமாக என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு என்னை வழிநடத்தி இருக்கிறார், ஆனால் அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை நான் எண்ணி பார்க்கிறேன், அதை மேன்மைப்படுத்துகிறேன். அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அம்மையிலே மன்னிக்கிற குணம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மகுடம் என்றே நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உள்ளத்துல எவ்வளவு கசப்பான உணர்வுகள், கடினமான உணர்வுகள், மற்றவர்களை நேசிக்க முடிவதில்லை, மற்றவர்களில் அன்பு கூற முடிவதில்லை, மற்றவர்களை குறை சாட்டுவதில் நாம் தீவிரமாக இருக்கிறோம், மற்றவர்களை குறித்த ஒரு வெறுப்பான சிந்தையை கொண்டிருக்கிறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கை சிந்தை அல்லவே. தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவின் சிந்தை என்பது ஒரு மன்னிக்கும் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை, ஆண்டவர் மற்றவர்களை நான் மன்னிக்காமல் போயேனானால் கர்த்தர் என்னை மன்னிக்க மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் அநேக காரியங்களில ஒரு சில காரியங்களில் வேதத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி அதை நாம் ஊர்ஜிதப்படுத்தி பேசுகிறோம். ஆனால் நமக்கு சாதகமான சில காரியங்களை நாம் அதை சாதாரணமாக அதை தட்டி கழித்து விடுகிறோம். அதை குறித்ததான இது தேவனுடைய வார்த்தை என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் எண்ணி பார்ப்பதில்லை. கர்த்தருடைய ஜபத்தில் ஆண்டவர் அதிகம் அந்த கர்த்தருடைய ஜபத்தை சொல்லிட்டு உடனே சொல்றாரு. அந்த மத்தேயு 6:14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆனால் நம் அந்த மாதிரி வசனங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுவதில்லை. நமக்கு சாதகமான வசனங்களை எடுத்துக்கொண்டு அதை மாத்திரமே நாம் போதிப்பதும் செயல்படுத்துவதுமாக இருக்கிறோம். இது பாரபட்சமான ஒரு காரியம் இல்லையா? இவைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட கர்த்தர் என்னை பார்க்கிறார். நான் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை என்றால் இந்த ஒரு பகுதியே ஒரு பறந்து விரிந்த கடல் என்றே நான் சொல்லுகிறேன். மற்றவர்களை குறித்த பரிதாப உணர்வோடும் ஒரு உண்மையான அவளுடைய பலவீனங்களை பொறுத்து போக முடிவதில்லை. எவ்வளவு சீக்கிரமாக நாம் வெகுண்டு எழுந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்களில் காரணம் இந்த கோபம் எல்லாம் வருவதற்கு காரணம் மற்றவர்களை மன்னிக்க முடிவதில்லை. நாம் அதே தவறை செய்யும் பொழுது அதை நாம் அதை குறித்து அது எண்ணுவதில்லை. ஆனால் அதே மற்றவர்கள் செய்யும் பொழுது நம்மால் பொறுத்து கொடு முடிவதில்லை. ஆனால் அதே தவறை நாம் செய்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். மற்றவர்கள் செய்யும் பொழுது அதை பெரிய பெரிய போதகமாக்கிக் கொள்கிறோம். வி மேக்னிஃப் எக்ஸால்ட் இட், அதை ஒரு பெரிய அளவில் காண்பிக்க விரும்புகிறோம்.
எவ்வளவு ஒரு பொல்லாத சுபாவம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் நோக்கி பார்ப்பதில்லை. அம்மையாலே இவைகள் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய தடை. மற்றவர்களை குறித்து அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு வளர்ச்சி இல்லாமைக்கு காரணம் இது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது என்பதை குறித்து நான் அதிகமாக எண்ணி பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, அதாவது இந்த பகுதி இல்லை என்றால் நான் அடுத்த பகுதியை நான் எவ்விதமாக ஜெபிக்க முடியும்? எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நீர் கிருபையாய் ஆண்டவரே மன்னித்து எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே. ஐயோ, சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவர் மன்னிப்பதற்கு செலுத்தின கிரயம் எவ்வளவு! என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக செலுத்தின அவருடைய கிரயத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது நான் அந்த தியான இயேசுவின் விலையேறப்பெற்ற அந்த பலியை நான் மேன்மை பாராட்டு அதற்காக புகழுகிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவாக என்னை மீட்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் நீர் என்னை மீட்கும்படியாக உம்மை பலியாய் ஒப்புக் கொடுத்த அந்த அன்பு, அவருடைய இரக்கம், கிருபை, தயவு, இவைகளை நான் எண்ணி பார்த்து அதை துதிப்பதற்கே நான் பல நேரங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய முடியும் அல்லவா? அவருடைய சிலுவையை நாம் எவ்வளவு காலம் துதித்தாலும் போதுமா? எவ்வளவு மணி நேரங்கள் துதித்தாலும் போதுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பாவியாக வாழ்ந்ததை குறித்து நான் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு மீட்பை கொடுத்திருப்பாரானால் அது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு என்பதை நான் எப்படி மறந்துவிட முடியும்? அப்புறம் பார்க்கிறோம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். ஐயோ, எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள்! ஒவ்வொரு நாளும் சிறிய சோதனைகள், பெரிய சோதனைகள் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையை தாக்குகிறது. பலவிதமான சோதனைகள், உலக பிரகாரமான, பொருள் பிரகாரமான, தேவையின் மத்தியில் ஆவிக்குரிய பிரகாரமான சோதனைக்காரனை நான் யோசிக்கிறேன். சோதனைக்காரன் என்னை வீழ்த்தும்படியாக அவன் இப்பொழுதும் விழிப்பாக இருக்கிறான். சாத்தானை விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, ஐயோ, நான் விழிப்பாக ஜபிக்க வேண்டும். அநேக ஆண்டுகளாக எனக்கு அது ஒரு காரியம் உண்டு. என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு இருக்குது. என்ன இல்லைனா, வாட்ச் அண்ட் ப்ரே வித் இம்பார்ச்சுனிட்டி, விழித்திருந்து விடாப்பிடியாய் ஜெபி. இது நான் ஏறக்குறைய 1983 என்று ஒரு ஆர்டிஸ்ட் அதை எழுதி கொடுக்க சொல்லி அந்த ஆர்டிஸ்ட் கூட மறித்து விட்டார். அதை ஃப்ரேம் பண்ணது இன்றைக்கும் என்னுடைய வீட்டில் அதை வைத்திருக்கிறேன். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்! நாம் விழித்திருந்து ஜெபிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவாக சீஷர்கள் தவறி போனார்கள், நம்முடைய குடும்பங்கள் இதே மாதிரி நிலைக்கு போனா என்ன? அநேக சமயங்கள் நினைக்கிறது உண்டு, என்னுடைய இந்த சபை இதே நிலைக்கு போ, இதே இப்படியே போனா என்ன ஆகும்? என்னுடைய குடும்ப மக்கள், என்னுடைய நிலை இதே மாதிரி போனால் என்னவாகும்? ஒரு எழுப்புதல் இல்லாமல், ஒரு உயிர்மீழ்ச்சி இல்லாமல் நான் இப்படியாகவே வாழ்வேனானால் என்ன ஆகும்? நான் விழித்து ஜெபிக்கிறேன். எவ்வளோ நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கிறேன். சோதனைக்காரனை சிந்திக்கிறேன். பிசாசு எந்தெந்த பகுதிகளில் என்னை சோதிக்கும்படியாக அவன் விழிப்புள்ளவனாக இருக்கிறான். சோதனைக்காரனை மறந்துவிடக்கூடாது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வீழ்த்தும்படியாக அவன் எப்பொழுதும் விழிப்புள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சென்று திட்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். என்னை விழுங்கும்படியாக கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் இருக்கிறானே, அவனை நான் எவ்விதமாக மறந்துவிட முடியும்? நான் மறந்துவிட முடியாதே. நான் எவ்வளவாக ஜெபிக்க வேண்டியது அவசியம்! கர்த்தருடைய ஜெபத்தை நான் எவ்விதமாக இந்த காரியங்களை எல்லாம் வைத்து கொண்டு ஜெபிக்க போகும் பொழுது, நான் அநேக சமயங்களில் ஒரு பகுதி தான் போகவே முடிகிறது, இன்னொரு பகுதிக்கு போனால் இன்னும் எவ்வளோ நேரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தீமையின் நன்றங்களை ரட்சித்துக் கொள்ளும் எத்தனை தீமைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. உள்ளான தீமைகள், என்னுடைய சொந்த இருதயம் திருக்கும் மகா கேடுள்ளது. என்னுடைய இருதயத்திலிருந்து வரும்படியான தீமைகள், வெளியிருந்து வரும்படியான தீமைகள், எத்தனை தீமைகள் என்னை சூழ இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை குறித்து நான் விழிப்போடு ஜெபிக்க வேண்டியது எனக்கு மிகுந்த அவசியம். தீமை நின்றங்களை ரட்சித்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். எத்தனை தீமைகள் நம்முடைய குடும்பங்களை சூழ்ந்திருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு சொன்னார், எனக்காக அழாதையுங்கள், உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அழுங்கள். அம்மையாலே நான் மெய்யாலுமே சொல்லுகிறது, ஜபம் என்னுடைய மூலதனம்.
என்னுடைய வாழ்க்கையில் நான் எளிமையாய் வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதில் நான் திருப்தி உள்ளவனாக இருக்கிறேன், நிச்சயமாகவே திருப்தி உள்ளவனாக இருக்கிறேன். ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லை, மற்றவளை போல ஐயோ அவர்களுக்கு இருக்கிறது இவர்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனாலும் எனக்கு அது பொருட்டல்ல, ஏன்னா இந்த உலகம் எனக்குரியதல்ல. இந்த உலகத்தில் இல்லையே என்று நான் அங்கலாய்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை குறித்து நான் அங்கலாய்ப்பதும் இல்லை. ஆனால் என்னை சுற்றி எத்தனை தீமைகள், எத்தனை தீமைகள் என்னுடைய குடும்பத்தை சுற்றி, என்னுடைய இத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்றேன், அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிக பிரதானமான காரியம் ஜபம், அதுவே மூலதனம். சிறிய குழந்தை இன்றையிலிருந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல எத்தனை பேர் போடுறாங்க, குழந்தை பிறந்த உடனே ஃபிக்ஸட் டெபாசிட், குழந்தை நாளைக்கு வரும் பொழுது திருமணத்துக்கு படிப்புக்கு. ஆனால் நான் சொல்றேன், உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் என்னன்னா அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜபம். ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், நான் மரித்து போனாலும் என்னுடைய ஜபம் மரிக்காது. எத்தனையோ மிஷினரிகள் இந்த தேசங்களுக்கு உலகங்களுக்காக அவள் ஜெபித்த ஜபம் மறக்கவில்லை. ஏன்னு கேட்டா, ஆபிரகாம் மறித்து விட்டான், ஈசாக்கு மறித்து விட்டான், யாக்கோபு மறித்து விட்டான், ஆனால் அவனுடைய சந்ததியை ஆண்டவர் நினைவு கூறுகிறார், அவர்களை நினைவு கூறுகிறார், அவருடைய ஜபங்களை நினைவு கூறுகிறார். அமையாலே நம்முடைய ஜபத்தின் மேன்மையை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது மிக ஒரு வருத்தமான ஒரு காரியம். ஆகவே நாம் ஜெபிப்பது எத்தனை தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ரட்சித்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், கிருபையாயிரும். எத்தனை தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை தேசங்களில் தீமை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நம்முடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவாக துதிக்க வேண்டியவனாக இருக்கிறேன், எப்போதும் என் வாயில் துதி இருக்கும். அவரை நான் உயர்த்துவதும் அவரை மேன்மைப்படுத்துவதும், அவருடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, இதுவே என்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? என்ன ஆண்டவர் என்னை ரட்சிக்காமல் இருந்திருப்பாரானால், என்னுடைய நிலையை நான் பரிதபிக்கிறேன். அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ரட்சிப்பை எந்த அளவுக்கு விலை மதித்து வாழுகிறோம்? ஏனென்று கேட்டால் அதற்கு செலுத்தின கரையும் மிக மிக பெரியது. அதை நான் என் வாழ்நாள் எஞ்சிய காலங்கள் நான் எவ்வளவு நாள் வாழ்வேனோ தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் என்னுடைய வாழ்கிற நாட்களில் நான் இதை விலை மதித்து ஒவ்வொரு நாளுமே என் ரட்சிப்புக்காக ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும். கர்த்தரை நான் எவ்விதமாக மேன்மைப்படுத்த முடியும்? கர்த்தரை எவ்விதமாக நான் உயர்த்தி பிடிக்க முடியும்? வேறொன்றுமில்லை, அவரை துதிக்கிற துதி. தேவனை துதிக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். டு ஐ க்ளோரிஃபை காட் பை மை, அவரை ஆராதிப்பது, வர்ஷிப்பிங் காட், அது என்னுடைய இருதயத்திலிருந்து எழும்பும்படியான தூபம், அது பரலோகத்தில் சேர்க்கும்படியான. இன்னொன்று, நான் பரலோகத்தில் என்னுடைய ஜபமான இவ்விதமான ஜபங்கள் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும். சுயநலமான ஜபங்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் இல்லை. பரிசுத்தவான்களின் ஜபம் பொற்கலசத்தில் பாதுகாக்கப்படுகிறது, அவைகள் ஊற்றப்படுகிறது. பரலோகத்தில் நாம் வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறோம், எவ்விதமான ஜபங்கள், எவ்விதமான ஜபங்கள், துதிகள் கர்த்தர் விலை மதிக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது அதுதான். ஆகவே கர்த்தருடைய ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அருமையான முன்மாதிரி. இதை நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் பிரயோகங்கள், நேற்றென்றல்ல. கர்த்தர் தாமே உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜப வாழ்க்கையில் நாம் எழும்புவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்மை சுற்றி இருக்கிற மக்களில், சபைகளில், தேசங்களில் கர்த்தருடைய பரிதான உயிர்மீட்சியை காண கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஆமேன்.